ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், விண்டோஸ் அப்படின்னு மூன்று ஓஎஸ்களில் செல்போன்கள் தயார் செய்யப்பட்டுகிட்டு இருக்கு. இதில் ஆப்பிள் நிறுவனம் தன்னுடைய ஐஓஎஸ் ஃபோனில் புதிய அப்டேட்ஸ்களை தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டே இருப்பாங்க. அந்த வகையில் ஐஓஎஸ் 14ல 7 நியூ ஃபீச்சர்ஸை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைவேசி கேமரா அண்ட் மைக் வார்னிங்ஸ். டவுன்லோட் செய்யப்பட்ட ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் அனுமதி இல்லாமல் செல்போனோட மைக் மற்றும் கேமராவை பயன்படுத்தும். இதை தடுப்பதற்காக தான் பிரைவேசி கேமரா அண்ட் மைக் வார்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபீச்சரை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதன்படி எந்த ஒரு ஆப்புமே மைக் அண்ட் கேமராவை பயன்படுத்துச்சு அப்படின்னா போனோட வலது பக்கம் மேற்புறம் கிரீன் கலர் லைட் எரியும். இரண்டாவதாக ஃபில்டர் மெசேஜஸ் ஆட்டோமேட்டிக்கலி. பொதுவா எல்லா மெசேஜ்களுமே போனோட இன்பாக்ஸ்ல தான் இருக்கும். ஆனா ஃபில்டர் மெசேஜஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிற வசதியின் மூலமாக பதிவு செய்யப்பட்ட நம்பர்ல இருந்து வரக்கூடிய மெசேஜ், பதிவு செய்யப்படாத நம்பர்ல இருந்து வரக்கூடிய மெசேஜ், கம்பெனி மெசேஜ், பரிவர்த்தனை மெசேஜ் அப்படின்னு தரம் பிரிச்சு வடிகட்டி நம்மளால பார்க்க முடியும். மூன்றாவதாக விட்ஜெட்ஸ். ஐபோனோட ஹோம் ஸ்கிரீனை லாங் பிரஸ் பண்ணா இடது பக்கம் மேல் புறமா ஒரு பிளஸ் சிம்பிள் வரும். அதன் மூலமாக தேவையான விட்ஜெட்ஸ்களை ஹோம் ஸ்கிரீனுக்கு கொண்டு வரலாம். நான்காவதாக லிமிட் ஆக்சஸ் டு போட்டோஸ் அண்ட் லொகேஷன். ஒரு ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணும்போது கேலரி ஆக்சஸ் கொடுக்கறதுனால அந்த ஆப் எல்லா போட்டோக்களையுமே ஆக்சஸ் செய்யக்கூடிய உரிமையை பெற்றுக்கும். ஆனா லிமிட் ஆக்சஸ் டு போட்டோஸ் அண்ட் லொகேஷன் அப்படிங்கிற வசதியின் மூலமாக ஆல் போட்டோ, செலக்டட் போட்டோ, நன் அப்படின்னு மூன்று ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்கு. இதன் மூலமா ஒவ்வொரு ஆப்புக்குமே தனியாக இந்த மூணுல ஒரு ஆப்ஷனை நம்மளால தேர்வு செஞ்சுக்க முடியும். இதே போல லொகேஷன் செட்டிங்ஸ்ல நெவர், ஆஸ்க் நெக்ஸ்ட் டைம், வைல் யூசிங் ஆப் அப்படிங்கிற மூன்று ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்கு. ஐந்தாவதாக வைஃபை டிராக்கிங். பொதுவாக வைஃபை நெட்ஒர்க்கை பயன்படுத்தும் போது செல்போனை ஹேக் செய்ய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வைஃபை டிராக்கிங் ஆப்ஷன்ஸ்ல பிரைவேட் அட்ரஸ் அப்படிங்கிற வசதி இருக்கு. இதை செயல்படுத்துவதன் மூலமா ஹேக்கிங் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. ஆறாவதாக செல்ஃபி மிரரிங். பொதுவாக செல்ஃபி எடுக்கும் போது போட்டோ மிரர் இமேஜா தான் வரும். ஆனா தற்போது அறிமுகமாக இருக்கக்கூடிய மிரர் ஃப்ரண்ட் கேமரா ஆப்ஷன் மூலமாக மிரர் இமேஜாக பதிவே ஆகாது. ஏழாவதாக செட் யுவர் டிஃபால்ட் இமெயில் ஆர் வெப் ப்ரௌசர். இந்த புதிய ஆப்ஷன் மூலமா தேவையான வெப் ப்ரௌசரை டிஃபால்ட் வெப் ப்ரௌசரா நம்மளால பயன்படுத்திக் கொள்ள முடியும்.